ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இன்னொன்று மென்டலி ஃபிட்டாக இருப்பீங்க. இன்றைக்கி தூத்துக்குடி டவுன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரைம் இருக்குது. அது இன்றைக்கும் இல்லை, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே தெரியும். அதை குறைக்கிறதுக்கு போலீஸ்னால் மட்டுமே முடியாது, கண்டிப்பாக எல்லா ஃபீல்ட்லேயும் கோஆப்ரேஷன் இருக்கணும். அதில் முக்கியமானது ஸ்போர்ட்ஸ். இப்போயே நீங்கள் டிசிப்ளின்டாக உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி ஃபிசிக்கலாகவும் ட்ரெயின் பண்ணியிருந்தீங்கன்னா தவறான வழியில் என்றைக்குமே போக மாட்டீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஒரு ரொம்ப நல்ல வழி. அதை வந்து இவ்வளோ வருஷம் செஞ்சிட்ருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிஸும் சரி, இந்த ஸ்பிரிட்டட் யூத் ஃபுட்பால் கிளப்பும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று, என்னை இங்கே கூப்பிட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமை. அண்டு ஃபுட்பால் அடுத்தது நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இன்னும் வளர வேண்டிய ஒரு கேம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த வயசுலேயே உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி ரொம்ப நல்ல வழியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஸோ சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ எப்போவுமே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைலில் எல்லோரும் போயிட்டுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் செல்ஃபோன் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கு குழந்தைங்கள. அந்த பீரியடில் இன்றைக்கும் கிரவுண்டில் டஸ்ட் அண்ட் டர்ட்டோட இவ்வளோ ஃபிட்னஸோடு விளையாடுறதுக்காக உங்களை அனுப்பணும் உங்கள் பெற்றோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருமே வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருங்க. எந்த விதமான தீய பழக்கமோ இல்லை தவறான எண்ணத்தோடு வேறு எந்த வேலையுமே செய்ய வேண்டாம். உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஸ்கூலில், நீங்கள் உங்கள் கிளாஸ்மேட்ஸு எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் எப்போ ஷைன் பண்ணுறீங்களோ லைஃப்பில் கண்டிப்பாக ஷைன் பண்ணுவீங்க. மற்ற எந்த ஃபீல்டில் இல்லாமலும் சரி, ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி ஃபிட்டாக இருக்கிறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உட்பட எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் ஆகும். ஸோ நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சரி, மிக சிறப்பாக நல்ல பயிற்றுநர்களை வைத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சி அளித்திருக்கிறீர்கள். மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மாநில கழகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய இந்திய திருநாட்டிலே ஃபுட்பால் கடந்த 5 ஆண்டுகளாக மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. நாம் உலக அளவிலே 113வது இடத்தில் இருந்து இன்று 93வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்னும் வருங்காலங்களில் இதுபோன்ற விளையாட்டு வீரர்களெல்லாம் களத்திற்கு வந்தால் கண்டிப்பாக இந்தியா இன்னும் நல்ல முன்னேற்றத்திற்கு வரும் என்பதை நான் கண்டிப்பாக எண்ணி பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு கால்பந்து கழகமும் இன்றைய தினம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நிறைய கிராஸ் ரூட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அகாடமிஸை ஊக்குவித்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கடந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் இயரில் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து டாப் 10 வந்து 5வது இடத்தில் இருக்கின்றது இந்திய அளவிலே. மிக சிறப்பாக அத்துணை, அதாவது கோச்சஸ் எஜுகேஷன்னாலும் சரி, அகாடமி செக்ரட்டரிஷன்னாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் தமிழ்நாடு கால்பந்து கழகம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அகாடமி அக்ரடேஷனில் வந்து இந்திய லெவலில் வந்து 3rd place வந்து தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன். ஆகவே தமிழ்நாட்டிலும் அத்துணை ரெவன்யூ டிஸ்ட்ரிக்டிலும் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் வந்து நல்லா டெவலப் ஆகி கொண்டிருக்கின்றது. தூத்துக்குடி கேட்கவே வேண்டாம், பல வருடங்களாக தூத்துக்குடியில் உள்ள பிளேயர்ஸ், உங்கள் இந்த சுட்டடியூத்தில் இருந்த பிளேயர்ஸ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.